இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருளில்லை. 1 யோவான் 1:5. இந்த ஒளி என்பது வாழ்வை குறிக்குதுங்க. இந்த வாழ்வை ஒளியாக ஆண்டவர் இங்கே சித்தரித்திருக்கிறார். நாம பார்க்கிறோம், கடவுள் இந்த ஒளியை தம்முடைய ஆடையாகவே அணிந்திருக்கிறாராம். சரிங்க, இந்த உலகத்துல ஒளி என்று இருந்தா இருளும் இருந்திருக்கிறது. இந்த இருள் என்பதற்கு என்னெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாவம் அல்லது அழிவு, தீமை, பயம், இப்படி பல விதமான பொருட்களிலே இந்த இருளை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ வாழ்வும் இந்த அழிவும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதனால்தான் கடவுள் என்ன பண்றாரு, இந்த படைப்பு காலத்துல இத இருளையும் ஒளியையும் தனித்தனியாக வெவ்வேறாக பிரித்தார். இரண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. அப்போ வாழ்வு தருகிற ஒளியாய் இருக்கக்கூடியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நானே ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் இல்லையா. அப்படி என்றால் அவரிடத்துல இந்த தீமை அல்லது பாவம் இருள் அவரிடத்துல இருக்க முடியாது. ஒரு முறை இந்த பரிசேயனான நிக்கோதேமு ஆண்டவரை இரவு நேரத்திலே சந்திக்க வராருங்க. இந்த மிகப்பெரிய அந்த எருசலேம் தேசத்துல நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா, இந்த பணக்காரர்களை இவர் வந்து ஒரு சிறந்த உயர் 3வது நிலையில இவர் இருக்கிறார். இவ்வளோ பெரிய பரிசேயர் பணக்காரர் எல்லாம் இருக்குது, ஆனால் அவருக்கு சில ஐயங்கள் அவருடைய வாழ்வில் ஏற்பட்டது. இந்த ஐயங்களை போக்குவதற்காக ஒளியா இருக்கிற இயேசுவண்டை இரவு நேரத்துல இருளிலே ஆண்டவரை சந்திக்க பரிசேயனாகிய நிக்கோதேமு வருகிறார். வந்தவோட அவரோட உரையாடுகிறார். பேசும்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து அந்த ஒளியை இவர் பெற்றுக்கொள்கிறார். இப்ப என்ன நடக்குதுனாக்கா, இவர் சென்று விட்டார், ஆனால் இயேசுவை பார்க்க பயந்து இரவிலே வந்தவர், இயேசுடைய ஒளியை பெற்றவர். இப்பொழுது இயேசு மரித்த பிறகு அவரை எல்லோரும் அறியும் வண்ணமாக இந்த பகலிலேயே என்ன செய்கிறார், அவர் அடக்கத்துக்கு அனைத்து பொருட்களையும் வாங்கி வந்து போட்டு அவரை அடக்கம் செய்கிறார். அப்படி என்றால் இந்த இருள் என்பது, பயம் என்பது ஒளி அண்டை வரும்பொழுது நீக்கப்படுகிறது. நாமும் இயேசுவாகிய இந்த ஒளி அண்டை நாம் செல்லும் பொழுது நம்முடைய பயங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய தீமைகள் எல்லாம் அகற்றப்பட்டு நாம் புதிய படைப்புகளாக இருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். கடவுள் உங்களை வழி நடத்துவாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒளியாகி உம்மிடத்திலே வாழ்வு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தோம். இந்த வாழ்வை பெற்றுக்கொண்ட நாங்கள் பிறருக்கும் அந்த வாழ்வின் வழியே நடத்துவதற்கு இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உந்துதலை தந்து நீர் வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.